பள்ளி மாணவர்களுக்கு நடிகர் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஊக்கத்தொகை அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்கு ஒரு 12 மணி நேரத்திற்கு மேலாக நின்றபடியே கொடுத்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க? மிக மிக சிறப்பான நிகழ்ச்சி. அவர் எடுத்திருக்கிற அந்த முன் எடுப்பு அற்புதம். அதை தொட்டிருப்பது மாணவர்களை, மாணவர்கள் படிப்புக்கும் சரி அவர்கள் எதிர்கால வாழ்க்கைக்கும் சரி நல்ல ஒரு பரிசுகள்லாம் கொடுத்து எதிர்காலத்தில் அவர்கள் எப்படி வர வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல கருத்துக்களையும் கொடுத்திருப்பது எங்களை போன்ற நடுநிலையாளர்களை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்திருக்கிறது. அவர் தொட்டிருக்கிற தலைவர்கள் அம்பேத்கர், பெரியார், காமராஜ், தூய்மையின் சின்னங்கள் கூட. இன்னொன்னு ஒரு ரெக்வஸ்டா சொல்லிக்கிறேன்னா, அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் அவர்களையும் தொட்டு அவர் அரசியல் வாழ்க்கை தொடங்கணும். இப்போ அரசியல் தொடங்குவாரா தொடங்க மாட்டாரான்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்துருச்சு, ஆனால் கண்டிப்பாக தொடுவார். அரசியலுக்குரிய அச்சாரம் தான் இது. ஏனென்றால் அவர் 16 வயது நிரம்பிய 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு, 18 வயது நிரம்பிய +2 மாணவர்களுக்கு பரிசு தரார். 16 வயது மாணவர்கள் இன்னும் 2 வருஷத்தில் ஓட்டுரிமை பெறப்போகிறாங்க. 18 வயது +2 மாணவர்கள் இப்பொழுதே ஓட்டுரிமைக்கு அடுத்த வருஷமே தயார் எம்பிக்கு. அது மட்டும் இல்ல, 235 தொகுதிகளை தேர்ந்தெடுத்திருக்கார். தொகுதிகளை தேர்ந்தெடுத்ததே அரசியலுக்கு ஆதாயம் தான்.